ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி க்ரீம் கிரேக்கர் பிஸ்கெட் வச்சு இஃப்தாருக்கு நல்ல ஈஸியாகவும் நல்ல குயிக்காகவும் செய்யக்கூடிய ரெசிபி க்ரீம் கிரேக்கர் கட்லட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் ரெசிபி. அதுக்கு முதல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஃபஸ்ட்டில் இந்த க்ரீம் கிரேக்கர் கட்லெட் செய்கிறதுக்கு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பொட்டேட்டோவை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு மெஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இன்றைக்கி டின் ஃபிஷ் கட்லெட் தான் செய்ய போகிறேன். அது சொல்லிட்டு வந்து இந்த ஃபிஷ்ல இருக்கிற இந்த நடுமுள்ள மட்டும் வேறு எடுத்துட்டு இதையும் நல்லா மெஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஃபிஷ் விருப்பம் இல்லாட்டி நீங்கள் வந்து பீஃப் இல்லாட்டி சிக்கனும் எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படி எடுக்கிறீங்க என்றால் அதை நல்லா வேக வச்சுட்டு அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கு பிறவா இந்த மாதிரி கறி செய்யும்போது அதில் ஆட் பண்ணி செஞ்சுக்கோங்க. அதுவும் நல்லா டேஸ்டாக வரும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் ஆயில் 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் கடுகு கொஞ்சமாக போட்டுட்டு கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒனியனை கொஞ்சம் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. சம்டைம் நீங்கள் ஒனியனை பெருசாக கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கறி செஞ்சதுக்கப்புறமா க்ரீம் கிரேக்கர் பிஸ்கெட்டில் நீங்கள் வச்சுட்டு அதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது ஒனியன் வந்து வெளியே வர மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்லைஸாகவே கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒனியன் கொஞ்சமாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிறேன். கேரட் 30 கிராம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா பச்சை வாசனை பேத்து வதங்கி வந்துட்டுது ஃப்ரெண்ட்ஸ். நாம் அடுத்ததாக இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன மசாலா ஆட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சீரக பவுடர், மஞ்சள் பவுடர், தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு சில்லி பவுடரும் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் அளவெல்லாமே வந்து நான் வீடியோவில் முன்னுக்கும் கொடுத்துக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டுக்கும் கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதையும் நாம் நல்லா வந்து மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். மசாலா வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் இதில் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த டின் ஃபிஷ் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். ஃபிஷ்ஷும் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகி லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நாம் மிஷ் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ வெயிட் பண்ணிட்டு அதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்குவோம் எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிறதுக்கு. பொட்டேட்டோவும் நல்லா வதங்கி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இதில் லெமன் ஜூஸ் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ கறி ரெடி ஆகிட்டுது ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். நாம் மாவு எப்படி கரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இதில் 1 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிவிட்டு சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். 2 எக், 1½ கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் நினைப்பீங்க இந்த வீடியோவில் நான் 1 எக் தான் ஆட் பண்ணுறேன்னு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சதுக்கப்புறமா அடுத்த எக்கை மறுபடியும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டது, சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாவையும் கரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக க்ரீம் கிரேக்கர் பிஸ்கெட்டையும் எடுத்துகிட்டு நான் இதில் பிரெட் க்ரம்ஸையும் இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பிஸ்கெட்டுக்கு மேலே கறி வச்சுக்கலாம். கறி வைக்கும்போது நீங்கள் மிச்சமாக ஆட் பண்ணிடாதீங்க. மிச்சமாக ஆட் பண்ணி நீங்கள் ஒயிட்ரு ஃப்ரை பண்ணினீங்கன்னா சம்டைம் வந்து அந்த கறி வெளியே வர மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக கறியை வச்சுட்டு ஸ்பூனால் இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிவிட்டு அடுத்ததாக மற்ற பிஸ்கெட்டையும் எடுத்து லைட்டாக ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு சைடு எல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுக்கோங்க.
உங்களுக்கு சீஸ் விருப்பம்னா சீஸ் வச்சும் செஞ்சுக்கலும், என்ன சீஸ் வேணும்னாலும் இதில் ஆட் பண்ணிக்கலும். நான் இன்றைக்கு மொசரெல்லா சீஸ் ஆட் பண்ணி செஞ்சுக்கிறேன். எல்லா பிஸ்கெட்லேயும் கறியை வச்சு செஞ்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து இந்த மாலை டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்குவோம். அதையும் எல்லாத்தையும் பிரெட் க்ரம்ஸில் நல்லா பரட்டி வச்சதுக்கப்புறமா நல்லா ஹீட்டான ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வார வரைக்கும் நல்லா ரெண்டு பக்கமும் பரட்டி ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். நீங்கள் இது ஃப்ரை பண்ணும்போதும் இந்த மாதிரி நல்லா ஃப்ளெட்டான பேனே எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது வந்து கொஞ்சம் தாழ்பமாக குழியான பேன் எடுத்தீங்கன்னா சம்டைம் வந்து இந்த பிஸ்கெட் வந்து உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளெட்டான பேனை பார்த்து எடுத்துக்கோங்க. ஆயிலும் கொஞ்சம் கணக்காக பார்த்து ஊற்றிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட க்ரீம் கிரேக்கர் கட்லெட் நல்லா குயிக்காகவே ரெடி ஆகிடுது. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்ட்டாக வரும். அதுவும் இது சீஸோடு சாப்பிட கொலைக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக வரும். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.